இந்தியாண்டு கோவா விடுங்க இந்தியா முழுவதுக்குமான சுதந்திர போராட்டத்தில் அவங்க எங்கே இருந்தாங்க கேட்க விரும்புகிறேன் சரி அடிப்படையில் தன்னுடைய பலம் என்று சாதனை என்று எதையும் பேச முடியாதவர்கள் ஒரு கிராமத்தில் இருக்க எந்த இதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் யார் மேலேயாவது தூக்கி போடுற ஒரு மிக சாதாரணமான மனிதரை போல அவர் கத்தி கொண்டு இருக்கிறார் பாட்டனாராங்கிறது என்ன வார்த்தை பொலிட்டிக்கல் டாமா ஒரு நீங்கள் எப்படி பேசுகிறது இருக்குல்ல அதைத்தான் நான் கேட்குறேன் இவருக்கு என்ன விடுதலை போராட்டம் குறித்து இந்தியாவினுடைய எந்த பகுதியிலையும் அதனுடைய பிடி மண்ணை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு எங்கள் ஆட்கள் போராடினாங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச தார்மீக உரிமை அவருக்கு இருக்கா அப்படி இல்லாதவர் இந்த கோவாவில் ஒரு ஊரில் அது லேட் ஆகி போச்சுன்னு ஏன் பேசுகிறாரு அதைத்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அரசு அமைப்பு சட்டத்தினுடைய முந்நூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவை அவர் பயன்படுத்தினார் இவர் என்ன பண்ணார் அதை பயன்படுத்தினது மட்டும் இல்லை உத்தராகண்டில் பயன்படுத்தினது தப்புன்னு சொன்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி சாரி அந்த ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியை அவர் வந்து அந்த கொலிஜியம் சொன்ன பிறகும் கூட என்ன பண்ணாருன்னா திருப்பி அனுப்புனாங்க இவங்க கேபினட்டு திரும்பவும் கொலிஜியம் அனுப்பின பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவருடைய சீனியாரிட்டியை குறைச்சு இல்லைன்னா சமீப கால வரலாற்றில் ரெண்டு ஆண்டுகள் எட்டு மாதம் யார் இருந்திருப்பா ஜோசப் அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருந்திருப்பார் அவரை கொண்டு போய் கீழே வைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு மனிதன் இந்த காலத்தில் இந்தியாவில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை இழந்துட்டாங்க இந்த இந்த ரெண்டு வருஷ காலத்தில் இருபத்தி மூணு கோடி பேர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் நல்லா சொன்னார் நாங்கள் இவ்வளவு வேற வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டோன்னு ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டுச்சு அப்படின்னாரு இப்போ ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பட்டியல் சொல்லியிருக்கு அதில் என்னென்னா இருபத்தி மூன்று கோடி பேர் புதிதாக ஏழ்மை நிலைமைக்கு கொண்டு போயிருக்காங்க யாரு நம்ம மர நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கும் நேரு தான் காரணம் இந்த காலத்தில் பண்ணதுக்கு நேர்தான் காரணம்னு அவர் சொல்லிக்கிட்டோம் ஏன்னா அவருக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஐந்தில் நான்கு குடும்பங்கள் இந்தியாவில் அவங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கிறார்கள் என்று யாரு நான் சொல்றேனா உங்க டாக்குமெண்ட் சொல்லுது அறுபது லட்சம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று நானா சொல்றேன் ஏதோ மேக் இன் இந்தியா இவருக்கு இவர் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க மேக் இன் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும்போது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மட்டும் உற்பத்தி துறையில் மட்டும் ஐந்து கோடி பேர் வேலை பார்ப்பவர்கள் பத்து கோடியாக மாறும் என்று சொன்னார் இப்போ வந்திருக்க கணக்கு என்ன அஞ்சு கோடியே பத்து லட்சம் பேர் வேலை பார்த்த இடத்துல ரெண்டு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் பேர் ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் பேர் இந்த காலத்தில் அதிலிருந்து வேலையை காலி பண்ணியாச்சு ரெண்டாவது மொத்தமாக அவங்க என்ன சொன்னால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார்ல அதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கார் அவர் கருப்பு பணத்தை நான் அப்படி அதாவது அதில் நம்ம ஒரு இவர் குருமூர்த்தி உட்பட இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா புதிதாக எந்த சட்டமும் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நாங்கள் பறந்து போய் அள்ளிட்டு வந்துடுவோம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டில் கிடக்கிறது அதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க நான் வந்து எடுத்ததுலேயே அதாவது ரெண்டாவது சுதந்திரம் இது எனவே தான் நான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தேன் இன்றைக்கி ஜிஎஸ்டின்னு எங்கேயாவது இவங்களால் பேச முடியுதா அவங்க கூட சொல்லியிருக்காங்க இந்த சித்ரா ராமகிருஷ்ண சம்மந்தமான பிரச்சனை வரும்போது என்னது உங்கள் காலத்தில் தான் இப்படி நடந்தது நீ அந்த தப்புகள் நடந்த காலத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான அப்பாயின்மெண்ட் அவங்க இருந்த டென்னியூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆனால் இந்த தப்பெல்லாம் நடந்த காலம்னு எதில் எழுதுறாங்க நான் சொல்லலை இன்னைக்கு இருக்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை எடுத்து பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் யார் பிரதமராக இருந்தால் யார் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தால் யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் அதாவது இவங்க எதை வேணாலும் சொல்லிவிட்டு அப்படி போயிடலான்னு அவங்க ரொம்ப தைரியமாக இருக்கிறதுனால தான் பணவீக்கம் இப்போ இவங்க காலத்தில் எப்படி இருக்கா கட்டுப்பாட்டில் இருக்காமா அதில் அப்படி 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 க்ரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்களா அவங்க சொல்லட்டும் நான் ரெக்கார்டை சொல்கிறேன் பெட்ரோல் விலையை இவ்வளவு தூரம் கூட்டியதால் குஜராத்திகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணீர் விட்ட ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ இந்தியா முழுவதும் கண்ணீர் விடுகிறபோது பெட்ரோல் விலை பற்றி இந்த காலத்தில் ஏதாவது பேசியிருக்காரா அவர் வந்து ஜிஎஸ்டி என்னுடைய இறப்பின் மீ இறப்புக்கு பின்னால்தான் நடத்த முடியும் என்னுடைய பிணத்தின் மீது தான் அமுல்படுத்த விடுவேன்னு சொன்னவர் அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அதாவது ஒரு பிரதமர் என்கிற அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த காலத்தில் எங்கேயுமே பேசுகிறதில்லை நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் சொல்லட்டும் இது என்னுடைய பெருமை எனவே நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாததுனால கடந்த காலத்தை குறை சொல்வதன் மூலமாக மட்டுமே தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்கிற காரணத்தினால் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குங்கிறதுனால நீங்க நேரு அப்படி தப்பு பண்ணாருன்னு பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் இந்த ஒரே ஒரு தப்பு நீங்க கான்டாக்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போதுமே அது ரொம்ப ஈஸின்னு பாத்துக்கங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னைய பொறுத்தளவில் நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சி ஒழுங்கா இருந்திருந்தா பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாலேயே காங்கிரஸை முதலே ஏன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஆரம்பிச்சாங்க அவங்க அதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தா பிரிட்டிஷ்காரன் வராமலே தடுத்திருக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அதுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் நேர்மையானவங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் நேர்மையாக சொல்லணுமே மக்கள் மதிக்கிறது மாதிரி இருக்கணுமே நினைக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னா பிரிட்டிஷ்காரன் வந்துட்டா அதுக்கு பின்னால காங்கிரஸ் வந்தது போராடினது ஜெயிலுக்கு முடியும் இல்லைன்னா நீங்க யாரு நீங்க எங்கே இருந்தீங்க முழுவதும் என்கிற கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் கோபாலில் ஒரு நாள் லேட் ஆச்சு இது பாடி அதெல்லாம் சொல்றீங்க அத பிரிட்டிஷ்காரனால ஆரம்பிச்சது அதெல்லாம் நீங்க எங்க இருந்தாலும் கேள்விக்கு பதில் சொல்லி போயிருக்க ரெண்டு முகம் இருக்கு ஒன்று வந்து ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் அவர் வாழ்வீச்செல்லாம் வீசிட்டு இருந்தார் அப்புறம் அதுக்கு பின்னால் ஜெயிலில் போன பிறகு ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போனவங்க இருக்காங்க மேடைக்கு போனவங்க இருக்காங்க எல்லோரும் இருந்தாங்க ஒரு தடவை ஜெயிலில் பிடிச்சி போட்டவுடனே அப்பா அப்பான்னு சரண்டர் ஆகிட்டார் சரண்டரான சாவர்கரை யாரும் எந்த காலத்துலயாவது பாராட்டியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் நேர்வோ சாவர் இப்போ நேருவை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறேன்னா நேருக்கு அல்லது காங்கிரசனுடைய கொள்கை முழுவதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தமாக அதுதாங்க எங்களுக்கு இருக்கிறது ஈவன் எங்கள் கட்சி தப்பு பண்ணால் கூட அதை விமர்சனம் பண்ணிப்போம் ஆனால் இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்புறம் ஏதோ சொன்னார்னால் சியாமா பிரசாத் முகர்ஜி அவருக்கெல்லாம் என்னங்க லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு அவர் மேற்கு வங்கால இதில் ப்ரொவின்ஸில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக யார் யாரோட சேர்ந்து இருந்தாங்க தெரியுமா முஸ்லீம் லீக்கோட சேர்ந்து அதில் என்ன பிரச்சனைனா அவரும் இருக்கும்போது தான் என்ன தீர்மானம் கொண்டு வராங்கன்னா இந்தியா பாகிஸ்தான்னு பிரிக்கணும்னு அப்போது இவர் அதெல்லாம் ரிசைன் பண்ணலாம் இல்லை அவ்வளோ ரோசக்காரங்க எனவே அவங்கள பற்றியெல்லாம் நம்ம எப்படி பேச முடியும் அப்புறம் சார் சொன்னார் பிஎம் என்னது ரிலீஃப் ஃபண்டை எப்படி மாற்றிட்டாங்கன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலையே மோசடியாக பிஎம் கேர்னு பே பேர் வச்சுக்கிட்டு அதை சொல்லி பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு பின்னால் வந்து இல்லை இல்லை அதில் அதில் யாரெல்லாம் இருப்பாங்களான்னா எக்ஸ் அபிஷியோ மெம்பராக பிரைம் மினிஸ்டர் இருப்பாராம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்களாம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்களாம் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்களாம் ஆனால் அது ப்ரைவேட் ஃபண்டு நான் வந்து சொல்லவே மாட்டேன்னு சொல்கிறது கேட்டால் வந்து நான் வந்து தடுப்பூசி தயாரிப்புக்கு முந்நூறு கோடி ரூபா கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அதை இன்றைக்கு வர கொடுக்காமல் இருக்கிறது இப்படி ஃப்ராட்லாம் கடந்த காலத்தில் நடந்ததாக எனக்கு தெரில இது நவீன கால ஃப்ராடுங்கிறத கட்டாயம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஹெட் கேவர் ஜெயிலுக்கு போனதா சொன்னார் காங்கிரஸில் இருந்தபோது போனாரு அப்புறம் ஒரு தடவை போயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஒரு தடவை போயிருக்காரு அவருடைய சரித்திரத்தில் என்ன எழுதி வச்சுருக்காருன்னா நாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராலாம் போல நிறைய நல்ல இளைஞர்கள் காங்கிரஸில் இருக்காங்க அவங்க வந்து அவங்கள சங்குக்கு கூப்பிட்டு வரணுன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெயிலே இருக்க முடியும் அதனால தான் போனேன் அதாவது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்களை அதுக்கு போகாத மதவரி போராட்டத்துக்கு வாங்கணும்னு கூப்பிட்டு வந்தார் ரெண்டாவது தலைவராக ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தால் கோல்வால்கர் இன்னொன்று தெரியுமா சார் நான் சீனிவாசன் சாருக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் சொன்னார் நிறையா பேர் எழுதியிருக்காங்களாம் இப்படி தான் வாஜ்பாய் ஒரு தடவை சொல்லிட்டாரு நான் வந்து தொண்ணூற்றி எட்டு எலெக்ஷனுக்கு முன்னால் நான் சுதந்திர போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்லைன் பத்திரிக்கை ஃபுல்லாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க பண்ணோன்னே இவர் அதில் ஈடுபடலைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தாங்க இவங்க நாங்கள் அதை மீட் பண்ணுறோம் கோர்ட்டுக்கு போவோம்னு சொன்ன பிறகு அந்த வக்கீல் நோட்டீஸை வாபஸ் வாங்கினவங்க எனவே பிரச்சனை என்னன்னா சி மன்னிப்பு கேட்க காந்தி சொன்னார்ன்னு அதாவது நீங்கள் சாவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சித்திரகுப்தன்னு ஒருத்தர் தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறாரு அந்த சித்திரகுப்தன் அதில் தான் அவர் சொல்றாரு இவர் வீர் சவர்கர் இவர் ஆன பூனையெல்லாம் கட்டி எழுப்புறாங்க கொஞ்ச நாள் தான் தெரியுது அந்த சித்திரகுப்தன் யாருன்னா அது சாவர்கர் இப்படி மோசடியான எந்தவித நேர்மையும் அற்ற முறையில் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் விரவி கிடக்கிறது இன்னொன்னு தெரியுமா நம்ம அமுல் டைரி இருக்குல்ல ஆனந்த் டைரியினுடைய குரியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இறந்து போயிட்டார் அவர் வந்து ஐ ஹேட் அ ட்ரீம் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கார் அதில் அவர் சாவர்கர்ட்ட கேட்டிருக்கார் ஏங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பசுவை வச்சு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ சாவர்கர் சொன்னதாக அவர் என்ன எழுதியிருக்காருனா பசுமை ஒன்றும் புனிதம்லாம் நான் பார்க்கல அதுனால் மக்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்கிறதுனால நான் புனிதம்னு நினைக்கல ஆனா அது அரசியல் திரட்டலுக்கான ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன் என்றுதான் அவர் பேசியிருக்காரு அவ்வளவு நேர்மையானவருங்க அவரை போய் கொண்டாடுறாங்க போறாங்கன்னு பேசி